நம்ம பற்கள் ஈறுகள் இது ரெண்டுமே ரொம்ப ஆரோக்கியமா செயல்பட வைக்கிறதுக்கு மூலிகை பல்பொடி சொந்தமாக வீட்டில் நீங்களே எப்படி தயார் பண்ணலான்றத பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொல்றேன் ரொம்ப ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய மூணு இலைகள் ஒன்று துளசி இலை வேப்ப இலை ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா முக்கியமானது புதினா இலைகள் இந்த மூணு இலைகளும் சம அளவில் அதாவது ரெண்டு ரெண்டு கைப்பிடி அளவு துளசி இலை ரெண்டு கைப்பிடி வேப்பில இலை ரெண்டு கைப்பிடி அதே மாதிரி புதினா இலை ரெண்டு கைப்பிடின்னு எடுத்துக்கோங்க நல்லா கிளீனாக கழுவி சுத்தம் செய்து வெயிலில் நல்லா காய வச்சுடுங்க நல்லா காய்ந்து ஆனதும் அதை எடுத்து உங்க வீட்டு மிக்சிலேயே போட்டு நல்லா அரைக்கணும் அரைக்கும் போது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு இந்து உப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கிராம்பு பொடி லவங்கப்பட்டை பொடின்னு சொல்லக்கூடிய சின்னமன் பவுடர் இதையும் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா அரைத்து எடுத்துக்கோங்க இதை உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டீல் பாக்ஸ் இல்லை கண்ணாடி கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மூலிகை பல்பொடியை கொண்டு வாரத்தில் ரெண்டு இல்லை மூணு நாட்கள் நல்லா உங்கள் ஈர்கள் ரெண்டு நிமிஷம் தேய்த்து மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு வாய் தூப்பிடலாம் இப்படி தொடர்ந்து செய்துட்டே வரும்போது ஈர்களில் ரத்த கசிவு பல்வலி இது எதுவுமே ஏற்படாமல் தொடங்க முடியும் பற்களில் சொத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும்